சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார், உள்ள பசங்க யாரும் இல்லை சார், எல்லாம் போயிட்டாங்க சார். இல்லைங்க, என் பேத்தி அனன்யா நான் வராமல் போக மாட்டான். நான் வரத்துக்கு லேட் ஆனாலும் கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருன்னு சொல்லியிருக்கேன், உட்காந்துருப்பா, நான் போய் பார்த்துக்கிறேன். சார், பாப்பா எந்த கிளாஸ் சார்? 8th C. சார், பசங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு பார்த்து செக் பண்ணி இப்போ தான் சார் கிளாஸ் ரூம்லாம் பூட்டிட்டு வரேன். இல்லை இல்லை, நீங்கள் கவனம் பிசகா அவள் உள்ளே இருக்கும்போதே பூட்டியிருக்கலாம் இல்லையா? ஒரு காரியம் செய்யுங்களேன், நீங்கள் கிளாஸ் ரூம் திறந்து காட்டுங்களேன், நானே பார்த்துக்கிறேன். சரி, வாங்க சார், வாங்க வாங்க. அனன்யா, இல்லீங்களா சார்? அதான் இல்லைன்னு சொன்னேன் சார். இல்ல இல்ல, அசதியில படுத்து தூங்கி இருக்குமோன்னு பார்த்தேன். எங்க போயிருக்கோம்? ராணி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அனன்யா வீட்டுக்கு வந்துருச்சா? இல்லங்க ஐயா, இன்னும் வரலையே. வரலையா? என்னங்க ஐயா, எப்பவும் பாப்பாவை நீங்க தான கூட்டிட்டு வருவீங்க. அம்மா, எப்பவும் நான் தான் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு போக தான் வந்தேன். ஆனா ஸ்கூல்ல அவளை காணோம். காணுமா? என்னையா சொல்றீங்க? கிளாஸ் முழுக்க தேடி பார்த்தேம்மா, காணோம். அதான் ஒருவேளை அவளா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாலும் நினைச்சு தான் உனக்கு ஃபோன் பண்றேன். இங்க வரலீங்களே ஐயா. சரி, நீ போனை வை, நான் கேசவ விட்டு பேசுறேன். சரிங்க ஐயா. கேசவ், அனன்யாவை ஸ்கூல்லேருந்து நீ கூட்டிட்டு வந்துட்டியா? இல்லையாப்பா, நான் ஆஃபீஸ்ல எல்லாம் இருக்கேன். ஆஃபீஸ்ல இருக்கியா? ஏப்பா கேசவ், அனன்யாவை ஸ்கூல்ல காணும்பா. ஸ்கூல் விட்டு எல்லா பசங்களும் போயிட்டாங்க, இவ்வளோ காணும். ஒருவேளை அவளா வீட்டுக்கு போயிட்டாளோன்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே வரலன்னு ராணி சொல்லுது. நீ பிக்கப் பண்ணலங்கிற, எங்கே போனான்னு தெரியலையப்பா. குழந்தை எங்கே போனான்னு தெரியாம பதட்டமா இருக்கடா. அப்பா, அனன்யாவை ஒருவேளை ஆர்த்தி கூட்டின்னு போயிருப்பா. என்னடா நீ, என்னைக்கடா ஆர்த்தி கூட்டிட்டு போயிருக்கா? இன்னைக்கு கூட்டிட்டு போறது இல்லப்பா, ஏதோ உமன்ஸ் கிளப் போலீஸ் ஸ்டேஷன்ல அவார்ட் கொடுக்கறதா சொன்னான். அதுக்கு போகும்போது அப்படியே அனன்யாவை கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணி பாருங்கப்பா, அனன்யா நிச்சயமா ஆர்த்தியோட தான் இருப்பான். நான் முக்கியமா ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேப்பா, அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி. இப்போது விருது வழங்கும் நிகழ்ச்சி. விழா தலைவர் அவர்கள் திருமதி ஆர்த்தி அவர்களுக்கு சிறந்த இல்லத்தரசிக்கான விருதை வழங்குவார்கள். Thank you. Thank you. Thank you so much. ஒண்ணுமே புரியலம்மா அவளை காணுமா என்னமா சொல்றீங்க எங்கயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க போல. அதனால என்ன, உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறமா போறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்,
கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஒர்க்கர்ஸ்க்குள்ள ஏதாவது அடிதடியா? இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. என் பேத்தி அனன்யாவை காணும். எப்போலேருந்து? இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து சார். காணோன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்பவுமே வழக்கமாக நான் தான் போய் அவளை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுவேன். நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போய் பார்க்கும்போது அவளை காணும். ஸ்கூலில் நல்லா தேடி பார்த்தீங்களா? தேடி பார்த்துட்டேங்க. அங்கே இருக்கிறவங்களை விசாரிச்சிட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரியல. ஸ்கூல்லையும் இல்லை, வீட்டுக்கும் வரல. எங்கே போனால், யார் கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரியல. அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. என்ன சார் இது, நீங்கள் எவ்வளோ கம்போஸ்டான ஆள், எவ்வளவோ மோசமான பிரச்சனையெல்லாம் சர்வசாதாரணமாக டீல் பண்ணவர், நீங்கள் போய் கலங்கலாமா? மற்ற பிரச்சனைகளை டீல் பண்ணும்போது எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த விஷயம் அப்படி இல்லையே, என் பேத்தி இல்லையா? டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம் சார். உங்கள் பேத்தியோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? என்கிட்ட பிரிண்டட் ஃபோட்டோ இல்லை சார், மொபைலில் ஃபோட்டோ இருக்குது, வேணும்னா பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றேன். நாட் நெசசரி, ஃபோட்டோவை ப்ளூடூத்தில் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புங்க, அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க. ஓகே சார். இது கடத்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியலிங்க. என் பேத்தியை கடத்தி என்ன பழிவாங்கிற அளவுக்கு இந்த ஊரில் யார்கிட்டையும் எனக்கு பகை இல்லை. பகை இருந்தால் தான் கடத்துவாங்கன்னு ஏன் நினைக்கிறீங்க? சி, நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரர், பணத்துக்காக கூட கடத்திருக்கலாம் இல்லையா? பணம் தான் விஷயம்னா எவ்வளவு பணம் வேணால் கொடுக்க தயாராக இருக்கேங்க. என் பேத்தி திரும்ப எனக்கு கிடைச்சா போதும். பார்க்கலாம் சார், சீன் இன்னும் கிளியராக இல்லை. கடத்தலா இல்லை பொண்ணு வழி தெரியாமல் போயிடுச்சா என்னன்னு உறுதியாக தெரியல. ஒருவேளை இது கடத்தலா இருந்தால் நாம் என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம். நான் ஒரு டீம் போட்டு விசாரிக்க சொல்கிறேன். அப்பா என்னப்பா, அனன்யாவை காணுமாமே, எப்படிப்பா? தெரியலம்மா, ஸ்கூல்ல கூப்பிட போனேன், காணும், என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரியல. என்னம்மா, போலீஸ் ஆண்டா சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு விவரமும் தெரியலையா? ஒரு 8th படிக்கிற பொண்ணு காணாம போச்சு, அது எவ்வளவு சீரியஸ் மேட்டர் தெரியுமா? அப்படி இருக்க சொல்ல இமிடியட்டா ஆக்ஷன் எடுக்காத, என்ன நடக்குதுன்னு ஒரு டீடைல் ப்ரொவைட் பண்ணாத, போலீஸ்ல அப்படி இன்னாதான் பண்றாங்க. சார் இப்பதான் விசாரிக்கிறேன். சார் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்களே விசாரிக்கிறீங்க, அக்யூஸ்ட் கண்டுபிடிச்சு விசாரிங்க சார். ஹலோ, கம்ப்ளைண்டே இப்பதானுங்க வந்திருக்கு, இனிமே தான் விசாரிக்கணும். என்ன பேசுறீங்க? ஒரு மோசமான விஷயம் நடந்துக்குது சிட்டியில, ஒரு முக்கியமான தொழிலதிபர் அருணாச்சலத்தோட பேத்தி காணா போய்க்குது, அதை பத்தி ஒரு விவரம் தெரியல, இனிமே தான் விசாரிக்கணும்னு அசால்ட்டா சொல்றீங்க. நான் கேக்குறேன், என் மாமனார் மாதிரி முக்கியமான புள்ளிகளுக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நிலைமைன்னா சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் எப்படி சார் இந்த நாட்டில் நீதி கிடைக்கும் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ, இரிட்டேட் பண்ணாதீங்க. காணாம போன பொண்ணோட போட்டோ கூட இல்லாம இமிடியேட்டா ஆக்ஷன் எடுனா எப்படிங்க எடுக்கிறது? நாங்கள் விசாரிக்க தேவையான முதல் தகவல் வாங்கறதுக்குள்ள நீங்க என்னமோ இறுதி தகவல் என்னன்னு கேட்டா நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? ஓ, முதல் தகவல் வாங்கிட்டா மட்டும் அப்படியே நடவடிக்கை எடுத்துட போறீங்க? தெரியும் சார் உங்களை பத்தி. பாதி கேஸ்ல எஃப்ஐஆர் போறது இல்ல, யாருனா வந்து எஃப்ஐஆர் காப்பி கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கறது இல்ல. இந்த ஐக்கிய தானே இருக்கு உங்க நடவடிக்கை. நீங்க பொண்ண தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. மாமா, இவங்களாண்டா வந்து குஞ்சு நிக்குது வேஸ்ட்மாமா. பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியுமாமா, அதுக்கெல்லாம் வேற ரூட்டுக்குது. அனன்யாவை நான் கண்டுபிடிச்சிட்டார, நீங்க வாங்க. அவர் பாட நிதானம் இல்லாம பேசிட்டு இருக்காரு, இது சரியா வராது. ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸ் அபியூஸ் பண்ணாருன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் என்னால? என்ன சார் மாட்டீங்கோ, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். அகஸ்டின், வாய முடிக்கிட்டு கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எல்லாரும் உங்க அப்பா மாதிரி வாய மூடின்னு பேசாம இருந்தா நீதி நியாயம் எல்லாம் செத்து போடும். என்ன மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர்னா நீதி கோசம் குரல் கொடுக்க வேணா? மாப்பிள்ள, இந்த விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். மாமா, நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் வழியா போனா பொண்ணை கிடைப்பது லேட் ஆகும். மாப்பிள்ள, கொஞ்சம் வெளியே போங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் வெளியே போங்க, ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்து பேசுறேன். ஏய் பாத்தியாடி, நான் வெளில போய் நிக்கணும்னு உங்க அப்பா சொல்றாரு. அடடா மச்சா, முன்னு காணமே, மாமனாரு மச்சல தவிச்சு போயிடுவாங்கன்னு உதவி செய்ய ஓடி வந்த பாரு, எனக்கு ஓணுண்டி. ஏய், வெளில வந்து பேசிக்கலன்னு அப்பா சொல்றாருல, போய் வெளில நில்லு, போகும்போது பேசிக்கலாம். ஏண்டா கேசவா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப இன்னாத்துக்கு என்ன வெளில போ வெளில போன்னு சொல்றீங்க? இந்த பார், போலீஸ் ஸ்டேஷன் பொது இடம், இங்க இருந்து வெளில போ சொல்றதுக்கு நீ யாரு, இவர் யாரு? வெளியில போன்னு இந்த ஏசி சொல்லட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லட்டும், நான் வெளியே போறேன், நீங்க எப்படி சொல்லலாம் என்னன்றீங்க சார்? சரிதானே? யோ, வெளியே போயா. ஓகே, போறேன். இங்க என்னங்க, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க? இங்க சொன்ன கேளுங்களே. யோ, இரு இரு, வெளில வந்துக்கிறேன். இது போலீஸ் ஸ்டேஷன், இத பார்.
நான் இப்ப இன்னாடி பண்ண என்ன பண்ண இந்த குடும்பத்துக்கு ஏத்துனா நல்லது நடக்குமேன்னு ஒரு ஐடியா கொடுத்தா அதுக்கு போய் வெளில போன்னு சொல்லிட்டாங்க. பின்ன என்னங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸே தப்பா சொன்னா அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? ஏய் இன்னாடி நீ இவங்களால அனன்யாவை கண்டே பிடிக்க முடியாது. இவங்க சேர விட்டு எழுந்திரத்துக்குள்ள அனன்யாவை கண்டுபிடிச்சு வந்து நிக்கிறேன் பாரு. சும்மா சீன் போடாதீங்க, போலீஸால முடியாதது உங்களால மட்டும் முடியுமா? கல்ப் நீ வாங்க போற நீ பல்ப் என் பவர் தெரியாம நீ பேசி நிக்கிற அகஸ்டின் பட்டா லோக்கல் ஆளு ஏரியாக்குள்ள இறங்கி நின்னு வையி சும்மா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி தேடுவாங்க நம்ம பசங்க. நாளைக்குள்ள அனனிய கண்டுபிடிச்சு நித்துறேன் இல்லையா பாரு. அப்படி நித்துறன்னு வையி ஒரு பக்கம் மீசி ஏத்துக்கிற பாக்குறியா? இந்த பார் சவால முடிக்கிறதுக்கு அகஸ்டின் சீறி கிளம்பிட்டான்னு சொல்லு உங்க அண்ணன் அண்ணையும் அப்பன் அண்ணையும் ஒத்து.